ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய ஒமானின் செய்திகள். ஒமான் முழுவதும் ஹைப்பர் மார்க்கெட், வணிக நிறுவனங்கள், காஃபிஷாப் மற்றும் உணவகங்களில் தடுப்பூசி போடப்பட்டவர்கள் மட்டுமே நுழைய முடியும் என்றும், தடுப்பூசி பெற்றுக்கொண்டதன் சான்றை நுழைவதற்கு முன் காட்ட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தராசுத் பிளஸ் அப்ளிகேஷனில் அனைவரின் தடுப்பூசி விவரங்கள் உள்ளதால் அதில் QR குறியீடை தெளிவாக தெரியும் விதமாக ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்றும் அவை அனுமதிக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 15 முதல் தடுப்பூசி போடப்பட்ட பொதுமக்களுக்கான நுழைவு விதியை மால்களில் அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தடுப்பூசியின் ஒரே ஒரு டோஸை பெற்று அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் அந்த துறையில் நுழைவதற்கு செப்டம்பர் 30 வரை அனுமதிக்கப்படுவர் என்றும், தடுப்பூசியின் ஒரே ஒரு டோஸை பெற்ற கஸ்டமர் மற்றும் விசிட்டர்ஸ்கள் அரசு மற்றும் தனியார் துறை மற்றும் பொது போக்குவரத்துக்குள் நுழைய அக்டோபர் 14 வரை அனுமதிக்கப்படுவர் என்று கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் சென்டர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஸ்கட் சர்வதேச விமான நிலையம் அனைத்து பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்காகவும், COVID-19 பரவுவதை தடுக்கவும் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது. இதன்படி ஒமானுக்கு செல்வதற்கு முன் PCR சோதனைகளை எடுத்து தடுப்பூசியினை பெற்றவர்களுக்கு ஒரு சிறப்பு பாதையும், தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்கள் அல்லது PCR சோதனையை எடுக்காதவர்களுக்கு மற்றொரு பாதையும் ஒதுக்கியுள்ளது. இந்த புதிய முறை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மற்றும் பிஸ்னஸ் கிளாஸ் பயணிகளுக்கான சிறப்பு பாதைகள், GCC குடிமக்களுக்கு சிறப்பு பாதைகள் மற்றும் சிறப்பு தேவைகள் உள்ளவர்களுக்கு சிறப்பு பாதைகள் என திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பப்ளிக் மற்றும் பிரைவேட் செக்டர்களில் பணிபுரியும் மற்றும் செல்லுபடியாகும் ரெசிடென்சி விசா வைத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் தங்கள் நாடுகளில் 1 அல்லது 2 டோஸ் தடுப்பூசியை பெற முடியாவிட்டாலும் சுல்தானேட்டுக்குள் திரும்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒமானில் தடுப்பூசியின் ஒரு டோஸை எடுத்துக்கொண்டு தங்கள் நாடுகளில் தடுப்பூசியின் 2வது டோஸை பெற முடியாதவர்களும் சுல்தானேட்டுக்குள் வர அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி தடுப்பூசி பெறாத, செல்லுபடியாகும் ரெசிடென்சி விசா வைத்திருக்கும் ஒமானியர்கள் அல்லாதவர்கள் சுல்தானேட்டுக்குள் திரும்ப அனுமதிக்கப்படுகிறார்கள். பயணிகள் ஒமான் வருவதற்கு முன் PCR சோதனையும், ஒமானை வந்தடைந்தவுடன் விமான நிலையத்தில் ஒரு PCR சோதனை போன்ற நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும், மேலும் எலக்ட்ரானிக் டிராக்கிங் பிரேஸ்லெட்டை அணிவிக்கப்படுவார்கள் என்றும், மேலும் பயணி ஒமானியராக இருந்தால் வீட்டு தனிமைப்படுத்துதலுக்கும், ஒமானி அல்லாதவராக இருந்தால் 7 நாட்கள் நிறுவன தனிமைப்படுத்துதலும் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8வது நாளில் மீண்டும் PCR சோதனை செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.